ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேபிக்கு 9 மந்த்ஸ் ஆகுது. ஸோ என்னெல்லாம் மீல் கொடுத்தேன் பர் டேக்கு அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ண போறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹாஃப் செவ்வாழையை மசிச்சுட்டு அது கூட ஒரு சின்ன கப்பு கோதுமை மாவு போட்டு தேவைப்பட்ட தண்ணி ஊத்திட்டு இது போல சப்பாத்தி மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அது கூட ஃபார்ம்லா மில்க் வச்சு கொடுத்துட்டேன். உங்க பேபிக்கு டீத் இருக்கு அப்படின்னா மசிச்சு கொடுங்க, இல்லைன்னா கிரைண்ட் பண்ணி கொடுத்துருங்க. பேபியை கொஞ்ச நேரம் தூங்க வச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மேக்கப் தீம்ல 9 மந்த் போட்டோ ஷூட் வந்துட்டு பண்ணோம். லஞ்சுக்கு கேபேஜ் கிச்சடி பண்ணேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி, கேபேஜ் இதெல்லாம் சாட்டே பண்ணிட்டு அரிசி கூட பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 7-8 விசில் விட்டுட்டு கொஞ்சமா கீ போட்டுட்டு இப்போ மாம்பழம் கிடைக்கிறனால மாம்பழமும் அது கூட வச்சுட்டு பேபிக்கு ஃபீட் பண்ணி விட்டுட்டேன். லஞ்ச் கொடுத்துட்டு 1 ஹவருக்கு அப்புறமா பேபியை தூங்க வச்சுட்டு திரும்ப அவ எழுந்ததுக்கு அப்புறம் அவ கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாட வச்சுட்டு இருப்பேன். நைட்டுக்கு இடியாப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாவு நாங்களே வீட்ல ரெடி பண்ணது. இந்த ரெசிபிஸ் எல்லாமே நான் டீடைல் வீடியோவா அப்லோட் பண்ணிருக்கேன், பின்ட் கமெண்ட்ல கொடுக்கறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.